ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கிடன்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் இக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடியூஸும் யோசனை இருக்கான், என்ன இவ வந்து உண்மையிலேயே செல்ஃபியா? அப்படி செல்ஃபியா இருந்தா என்னால் எதுக்கு இவ்வளோ கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட இமேஜ் வந்து எனக்கு தனித்தனியாக இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நான் தனித்தனியான இடத்த கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம செல்ஃபி வந்து சொல்ல போனால் ஒரு க்ரை பேபி, அதுவே நம்ம சீனியர் ஃபிக்ஸ் கம்பேர் பண்ணா அவ வந்து ரொம்பவே பிரேவ். அதுவும் இல்லாம அவ மத்தவங்களுக்கு ரொம்பவே கேரிங் ஆனவ. ஆனா இது வந்து ரொம்பவே கஷ்டம் இவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கிறது. அதுவும் எப்போனா இவங்க ரெண்டு பேருமே சிரிக்கும் போது. நான் வந்து இந்த சான்ஸை விடக்கூடாது, நான் வந்து போன வாட்டி பண்ண தப்பை இந்த வாட்டி பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோட எமோஷனை நான் இப்போ நித்துனா அவ்வளவுதான், நான் திரும்ப வந்து டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்கு நான் போக விரும்பல, செல்ஃபி நான் வந்து உன்னை லவ் பண்றேன். இதை கேட்டு நம்ம செல்ஃபிக்கும் அங்க கண்ணீரா ஊத்துது. அவளும் அங்க ஏதோ சொல்லான வர, ஆனா நம்ம ரூடியஸ் கேஸ் ஆச்சு அதை மூடிடுறான். இதுக்கப்புறம் நம்ம செல்ஃபி அங்க பார்த்து நிற்க நம்ம ரூடியஸும் கேட்கறான், ஏ செல்ஃபி இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா? ஏன் இது வந்து உனக்கு பிடிக்கலையா என்ன? இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அவனோட பென்ட்ரைவை இன்ஜெக்ட் பண்ணலான்னு போவே, ஆனா நம்ம ரூடியஸோட பென்ட்ரைவ் வந்து எஜெக்ட் ஆயிடுது. ஏன்னா நம்ம ரூடியஸோட எலி இன்னமும் சின்னதாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஏரியாவில் உட்காந்து இருக்கும் போது நம்ம ரூடியஸும் அங்கே மன்னிப்பு கேட்குறான், செல்ஃபி என்னை மன்னிச்சிரு, எனக்கு கடந்த 3 வருஷமா ஒரு இஷ்யூ இருக்கு, இதனால என்னோட எலி வந்து சின்னதாக தான் இருக்கு, அதனால என்னை மன்னிச்சிரு, நான் வந்து உன்னோட ஆசையை கெடுத்துறேன்னு நினைக்கிறேன். இல்லை ரூடியஸ், நான் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படல, அதனால நீ வந்து கவலைப்படாத. இதை கேட்டோன்னே தான் நம்ம ஆளுக்கு அங்கே நிம்மதியாவுது. செல்ஃபி நீ வந்து இந்த பென்டன்ட்டை என்னோட 10th பர்த்டேக்கு கொடுத்ததுக்கு நன்றி. பரவாயில்லையே, இந்த பெண்டன்ட் வந்து உங்க கையில தான் இருக்கா? நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இது வந்து உங்க கையில பத்திரமா வந்து சேர்ந்துடும்னு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து தொலைஞ்சு போயிடும் நினைச்சேன். பரவாயில்ல, உங்க கையில தான் இருக்கு. இல்ல இல்ல, சொல்ல போனா நம்ம லீலியா தான் இதை வச்சிருந்தாங்க, அவங்க பத்திரமா இதை பாத்துக்கினாங்க, அதனாலதான் இப்ப என் கையில இருக்கு. ஆமா, நீ வந்து உன்னோட வேஷத்தை எதுக்கு மாத்திருக்க? நான் வந்து இதை எதுலேருந்து ஆரம்பிக்கிறது? இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீ வந்து நம்ம பாலை விட்டு தனியாக போனல, அப்போ தான் நான் வந்து இதுக்காக பாலை பயங்கரமாக கத்துனேன், அப்போ தான் நான் வந்து ஒரு முடிவெடுத்தேன். இந்த மாதிரி நம்ம ரூடியஸை நான் அத்தை வாட்டி பார்க்கும் போது நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம ரூடியஸை நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும், அதனால நான் வந்து என்னோட மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் நிறையவே ட்ரைனிங் எடுத்தேன். ஏன்னா நான் அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும் போது நான் வந்து உன் அளவுக்கு இருக்கணும், அதுவும் இல்லாமல் நீ வந்து என்னை பாராட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். சொல்ல போனால் இந்த டெலிபோர்டேஷன் இன்சிடென்ட்டால தான் நான் வந்து வேறு இடத்துல போய் விழுந்தேன். நான் வந்து தெரியாது ராயல் பேலஸ்ல போய் விழுந்தேன், அப்புறம் தான் நான் லேடி ஏரியால மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த அகாடமியில ஜாயின் பண்ணினேன். ஆனா நான் வந்து ஒரு நாள் நியூ அட்மிஷன் லிஸ்ட்டை செக் பண்ணும் போது உன்னோட பேரை பார்த்தோன்னே நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். இந்த மாதிரி நீ வந்து உயிரோட இருக்கேன்னு, ஆனா நீ வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நான் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நீ வந்து தெரியாத மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணிருந்த. என்னை மன்னிச்சிரு செல்ஃபி, நீ வந்து எதுக்கு முன்னாடியே சொல்ல இது வந்து நீ தானே? என்னை மன்னிச்சிரு ரூடியஸ், எனக்கு வந்து இதை சொல்றது கூட தைரியமே இல்லை சொல்ல போனா. சரி பரவாயில்ல செல்ஃபி, நம்ம வந்து 1 வருஷம் நீ யாருன்னு தெரியாம நான் உங்க கையில பயங்கரமான அந்த குழுனால நீங்க ரெண்டு பேருமே அங்க நேக்கடா இருக்கணும், இதெல்லாம் ரொம்பவே பெரிய ரிஸ்க் தான். இதுக்கப்புறம் நம்ம செல்ஃபியும் அங்க என்னென்ன நடந்ததோ எல்லா விஷயத்தையும் நம்ம ஏரியல்கில் சொல்றா. இவ்வளோ அங்க நிறைய விஷயம் சொன்னக்கு அப்புறம் நம்ம ஏரியல அவங்க சீச்சன் இருக்கா? என்னது, நம்ம ரூடியஸ்க்கு அங்க டவர்ல பவர் வராதா? நான் வந்து அவனை ஏதோ பெரிய ஆளுன்னு நினைச்சிருந்தேன். இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம ஏரியலும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சில ஏரியால ஆம்பளைங்க கொஞ்சம் கம்முந்தா இருப்பாங்க, இப்பதான் எனக்கு நல்லாவே தெரியுது அவன் எதுக்கு எப்பயுமே சோகமாந்தான். அதுவும் இல்லாம எல்லாத்துலயும் அவனோட தோல்வி ஒத்துக்குன்னு வேற ஏரியாவுக்கு போறான்னு. பாவம் நம்ம ரூடியஸ், இத்தனை நாளா அவன் வந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சானோ. இதெல்லாம் கேட்ட நம்ம பிரின்சஸ் ஏரியலும், அப்படியா? அப்போனா இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் இல்ல? சாரி, நான் வந்து தெரியாதனமா சீரிச்சிட்டேன். இப்படின்னு அவ்வளவு மன்னிப்பு கேட்க, இதை கேட்ட நம்ம ரூயிஸும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு என்ன தெரிய போகுது அந்த சின்ன எலியோட நகர்ற கஷ்டத்தை? ஏன்னா அது உங்க கையில தான் இல்லவே இல்லையே. செல்ஃபி, நீ வந்து நம்ம ரூடியஸோட இஷ்யூஸை நீ குணப்பாத்த வரியா? கண்டிப்பா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறான். இப்படி அவனை போக நம்ம ஏரியலும், சாரி நான் வந்து ரூடியஸை பற்றி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடு. ஆனால் அதை விடு, ஆனால் நம்ம ரூக்கையில் நிறையவே சூப்பரான பிளான்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை விடவே என் கையிலேயும் சூப்பரான பிளான்லாம் இருக்குது. நீ வந்து என்ன பண்ணுற, நம்ம ரூடியஸ்க்கு ஆல்கஹாலை குத்து அவனை மயக்கிடு, அவன் ஃபுல்லாக குடிச்சு ஒரு மாதிரி ஆகிடுவான்ல. அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, இன்னும் இது ரொம்பவே சூடாக இருக்கு, எனக்கு வந்து ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, எப்படின்னு நீ வந்து உன்னோட ரெஸ்ஸை கைட்டிடு. இப்படி இவ்வளோ சொல்ல பார்த்து நம்ம ரூக்கும் உள்ளே வந்துடுறான். ஹெய், என்ன ஒரு பைத்தக்காரத்தானே இது,
என்ன இந்த மாதிரி கிளைமேட்ல எவனாச்சும் ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவானா? ஏன்னா இது குளிர்காலம், நீங்க வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம செல்ஃபியோட பாடியை பார்த்து அவன் அவ்வளோலாம் எக்ஸைட் ஆக மாட்டான். இதை கேட்ட நம்ம செல்ஃபியும் அங்க ரொம்பவே சோகமாயிடுறான். பிரின்சஸ் சீரியல், நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லோட்டஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆரஞ்சு பழத்தை பார்த்துதான் நல்லாவே சந்தோஷமாவாங்க, ஆனா நம்ம செல்ஃபி கையில வெறும் குட்டி குட்டி திராட்சைகள் தான் இருக்கு. இதை கேட்ட நம்ம செல்ஃபிக்கு அங்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் உடஞ்சு போயிது. இதுக்கப்புறம் அவனும் அங்க ஒரு பாட்டில முன்னாடி வைக்கிறான், இதுதான் லவ் போஷன், இது வந்து டவர்ல பவரை ஏத்தி விடும். இது வந்து நான் சொல்ல போனா ஃபிதோ ரீஜன்ல இருந்து வாங்கி எடுத்துன்னு வந்திருக்கேன், இது சொல்ல போனா ரொம்பவே லிமிட்டட் தான், அதனால நான் வந்து இன்னும் யோசனை இதை வித்து நல்லாவே காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், ஆனால் இது எனக்கு விடவே நம்ம ரூடேஸ்க்கு தான் நிறையவே ஹெல்ப் பண்ணோம். ஆனால் எவ்வளோ காஸ்ட்லியான பொருளை வாங்குற அளவுக்கு என் கையில் காசு இல்லையே, நான் வந்து என்ன பண்ணுறது? பரவாயில்ல செல்ஃபி, நீ வந்து இதை வச்சுக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு ஆம்பளை மேலே இதை யூஸ் பண்ணால் அவன் வந்து அவனோட கண்ட்ரோலையே எழுதுருவான், இதை வந்து கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம், அப்படி நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோதான் உங்களோட பார்ட்னரை ஃபுல்லாக இது பண்ணணும் தான் உங்களுக்கு தோணும், அதனால நீங்களே தாவிடுவீங்க. ஆ, ஒன்னொரு விஷயம், தேங்க்ஸ் சொல்ல எந்த விதமான அவசியமும் இல்லை, ஏன்னா நீ வந்து நிறைய வாட்டி என்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன். இப்படி இவங்கள பேசின்னு இருக்க நம்ம பிரின்சஸ் ஏரியாவில் அவங்க வந்துட்டு, ஏ செல்ஃபி உனக்காக நானும் ஒன்று கொடுக்கலான்னு வச்சிருக்கேன் இப்படின்னு அவ்வளோ ரெண்டு கோல்டு காயினை தரா, இது வந்து உன்னோட பர்சனலான விஷயத்துக்காக வச்சுக்கோ, ஏதாச்சும் வாங்கணும்னா. இதை பார்த்து நம்ம செல்ஃபிக்கு அவங்க அவ்வளோ சந்தோஷம், தேங்க்யூ பிரின்சஸ் ஏரியல். நெக்ஸ்ட் சீன்ல அந்த கிளைமேட்டும் மழை பெய்ற மாதிரி இருக்கு, இப்போதான் அந்த சம்பவம் நடக்கிற ஏரியாவே வந்து. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஃபிக்ஸ் அவங்க வெளில நின்று யோசனை இருக்கா, என் கையில வெறுமா லேடி ஏரியலோட ரெண்டே ரெண்டு பேண்டி தான் இருக்கு, அதுவும் இல்லாம ரூய் கொடுத்த அந்த லவ் போஷன், இப்போ நான் இதை வச்சுதான் மேனேஜ் பண்ணும், இப்போ நான் தயாரா இருக்கேன். அவளும் அங்கே நல்லா மூச்சை விட்டு, சொர்க்கத்தில் இருக்க அம்மா அப்பா உன்னோட பொண்ணு நான் தயாராக இருக்கேன், இப்போ உங்களோட பொண்ணு சிங்கிளாக இருக்காது, இனிமே அது கமிட்டடாக தான் இருக்கும், இப்படி சொல்லிட்டு அவெல்லாம் அந்த டோரை தட்டுறா. ஒரு விஷயத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க, செல்ஃபியோட அம்மா அப்பா வந்து மேலேருந்து இன்னும் யோசனை இருப்பாங்க, இந்த செல்ஃபிக்கு வேற வேலையே இல்லையா, போறது அந்த மாதிரி வேலை பண்றதுக்கு, அதையும் இந்த டைம்ல அவங்க அம்மா கையில சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேஸும் அங்க டோர் ஓபன் பண்ண பார்த்தா நம்ம செல்ஃபி தான், அவளும் அங்க குனிஞ்சு வர, இதை பார்த்து நம்ம ரூடேஸும் என்ன ஆச்சு, அதுவா சொல்ல போன இந்த ஒரு நைட் ஃபுல்லா உன் கூட தான் இருக்கலான்னு இருக்கேன் இங்கேயே, இதை கேட்ட நம்ம ரூடேஸ்க்கு அங்க வேற வேறையா ஊத்துது, சரி பரவாயில்ல நீ வந்து இங்கே இருக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க பெட்ல உட்காடுறாங்க, நம்ம ரூடேஸும் இப்பதான் அந்த ஜக்கியை நோட்டீஸ் பண்றான், ஆமா அதுல என்ன இருக்கு, இதுவா, இது வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன் ஆயிருக்கோம்ல அதுக்காக தான் இதை செலிப்ரேட் பண்றதுக்கு. ஓ அப்படியா, அப்போ நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம் இப்படின்னு அவனும் அங்க கிளாஸை கொடுக்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க கொச்சின்னு இருக்கும் போது நம்ம செல்ஃபிக்கும் அங்க இருமல் வந்தது, நீ வந்து அப்படியே குடிக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்பவே பவரா இருக்கும், அதனால லைட்டா தண்ணியை மிக்ஸ் பண்றது நல்லது, இதனாலே அவங்களும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அங்க குடிக்க. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த வாட்டர் மேஜிக்கை நம்ம ரூடேஸ் கத்து தந்திருப்பானே அதை பத்தி எல்லாம் அங்க பேசினு இருக்காங்க, அதுவும் இல்லாம வாய்ஸ்லெஸ் இன்கண்டேஷன் அதை பத்தியும் சொன்னிருக்கான், இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லி தரும்போது உனக்கு வெறும் 5 வயசு தான் இருந்தது. இப்படி இவங்களும் பேசினு இருக்க நம்ம செல்ஃபியும் அந்த லவ் போஷனை வெளில எடுக்கிறா, ஆமா இது வந்து என்னது, இது வந்து ஒரு மெடிசன் தான், இது வந்து அந்த இஸ்யூஸை உனக்கு குணப்படுத்தும், நான் வந்து என்ன சொல்லிட்டேன், இதை வந்து ஒரு மெடிசன் சொல்லிட்டேன்ல, ஆனால் இதுவே நான் லவ் போஷன் சொல்லியிருந்தா அவன் தப்பு தப்பாக நினச்சிருப்பான், ஆனால் நம்ம செல்ஃபியை அவங்க குடிக்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரூடியஸ் அதை டக்கு டக்குன்னு ஃபுல்லாக குடிச்சிடறான், அவன் குடிச்சக்கப்புறம் தான் அவனுக்கே ஃபீல் ஆகுது இது கூட கொஞ்சம் ஆல்கஹாலையும் கலந்து குடிச்சிருக்கலாம் போல, அவனும் அங்கே யோசனை இருக்க திடீர்னு அவனோட மனசில் நம்ம செல்ஃபியை பற்றி நாட்டி நாட்டியான விஷயம்லாம் பண்ணுறதுக்காக தோந்து, நம்ம ரூடியஸ் அங்கே ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்க, இதை பார்த்து நம்ம செல்ஃபியை அவங்க வெக்கப்பட்டுன்னு அவளும் அந்த போஷனை வாங்கிட்டு அவளும் கட கடக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சிடறா. இதுக்கப்புறம் அந்த வானிலை எதை காட்டுறாங்க அதுவும் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, நம்ம செல்ஃபியோட உடம்பும் அங்கே பயங்கரமாக ஹீட் ஆயிட்டு இருக்கு, அவளும் என்ன யோசிக்கிறான்னா இந்த மாதிரி நம்ம ரூடேஸ் கூட அந்த நெருப்பை அணைக்கணும்னு யோசனை இருக்கா. இப்படி இவ்வளோ யோசனை இருக்க திடீர்னு நம்ம ரூடேஸும் நம்ம செல்ஃபியோட கையை போச்சு அங்கே கட்டி பிடிக்கிறான், அவனுக்கும் அதே நெருப்பு தான் இருக்கு, அவனும் அதை அணைக்கணும்னு பார்க்குறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க நம்ம செல்ஃபியும் காதி கிட்ட வந்துட்டு, நீ வந்து என்ன வேணா பண்ணலாம் என்ன, இதை கேட்ட நம்ம ரூடேஸும் அங்கே இருக்க படுக்கையில அவளை படுக்க வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் ஆயிடுது. ஷேட், எதுக்கு லைட்ல ஆஃப் பண்ணாங்க, இதுக்கப்புறம் நானும் என்ன நடக்கும்னு பார்க்கலான்னு இருந்தேன், ஆனால் யாராலையும் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் சீன்ல காலையில ஆயிடுது, நம்ம ரூடேஸும் அங்கே தனியாக நம்ம ரூடேஸோட கண்ணும் அங்க செல்ஃபி ஏதாவது தேன் இருக்கு, பார்த்தா அங்க அவளோட லவ் போஷன் வண்டி தான் கிடக்குது, அவனும் அங்க தேடி பாக்குறான், இருந்தாலும் நம்ம செல்ஃபி அங்க இல்லவே இல்ல, அவனும் சைட்ல பார்க்க பார்த்தா செல்ஃபியோட குகையில இருந்து வந்த ரெட் கலர் தண்ணி தான் இருக்கு, அவனும் அவனோட மனசை அமைதியாக்குறான், இந்த மாதிரி அவன் வெறுமா டியூட்டிக்கு தான் போயிருப்பான்னு. ஆனால் ஓனர் சைடு அவன் வந்து ரொம்பவே கவலைப்படுறான், ஏன்னா இதே மாதிரி தான் அவன் எழுதுக்கும் போது அங்கே ஐரிஸ் வந்து விட்டு ஓடிட்டுருப்பா, அவனுக்கு வந்து பயம் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா நம்ம செல்ஃபியும் அதே மாதிரி பண்ணி ஓட்டலாம் என்ன, இதனாலேயே அவனும் யோசிக்கிறான், அப்போனா நம்ம செல்ஃபியும் அதே மாதிரி தானா, இதே பயத்தோட அவனும் ரூமுக்கு வெளில வந்து பார்த்தா நம்ம செல்ஃபியும் அவங்க நின்றுருக்கா, நம்ம ரூடேஸும் அங்கே வந்து நிற்க இவ்வளோ அங்கே குட் மார்னிங்னு சொல்கிறான், நான் வந்து எதுக்கு வெளில போனேன்னா இந்த மாதிரி ரூய்க்குக்கும் பிரின்சஸ் ஏரியலுக்கும் நன்றி சொல்லான்னு போனேன், ஏன்னா அவங்க தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இதை கேட்ட நம்ம ரூடேஸும், செல்ஃபி நான் வந்து எவ்வளோ கவலைப்பட்ட தெரியுமா, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன் எப்படி நாங்கள் கட்டி போச்சிங்கன்னு சொல்லிருக்கேன், நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ வந்து என்னை விட்டு ஓடி போயிட்டியோ அப்படின்னு தான் நினச்சேன், ஹே ரூடி நான் எதுக்கு அப்படி பண்ண போகிறேன்,
இப்படி இவ்வளோ சொல்ல இருக்க திடீர்னு நம்ம ஒரு டேஸும் அந்த ஆரஞ்சு பால்த்தை அமைக்க விட்டுறான். இதை பார்த்து நம்ம செல்ஃபி அங்கே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. ஏ செல்ஃபி, என்னோட பண்டி வந்து திரும்பவும் நார்மல் ஆயிட்டான், அவனால திரும்பவும் எழுந்துக்க முடியுது, நான் வந்து க்யூர் ஆயிட்டேன் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் நன்றி செல்ஃபி எப்படின்னு அவனும் அழுதுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் ரெடி ஆயிட்டு நம்ம பிரின்சஸ் ஏரியால பார்க்க போறான். அவனும் அங்கே வந்துட்டு, நான் வந்து எதுக்கு இங்கே வந்தேன்னா நம்ம செல்ஃபிக்காக தான், என்னை பற்றி ஆல்ரெடி நம்ம செல்ஃபி உங்கள் கையில் நிறைய விஷயத்த சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். செல்ஃபி வந்து எனக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணா, அந்த இஷ்யூஸ் எல்லாம் க்ளியர் பண்ண, ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன், அதனால நான் இன்னும் யோசிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியா, அப்போ உன்னோட ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு ஏதாச்சும் உதவும்னு நினச்சா நீ வேணா ஹெல்ப் பண்ணலாம். ஆமா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா? எனக்கா? எனக்கு சொல்ல போனா என்னோட ஃபேமிலியை தேடணும். அவங்க வந்து டெலிபோர்டேஷன் இன்சிடென்ட்னால அவங்க வந்து வேற எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டாங்க. என்னால அசுரா கிங்டம்ல இப்போ போறதுக்கு எந்த விதமான பாசிபிலிட்டியும் இல்லை. ஆ, எனக்கு புரியுது, நம்ம வந்து அதை அப்புறமா பண்ணிக்கலாம். நீ வந்து இப்போதைக்கு என்ன யோசிச்சிருக்க? அப்போனா நீ வந்து என்ன பண்ணலான்னு இருக்க? நீங்க சொல்றது புரியல, என்ன சொல்றீங்க? நீ வந்து இப்போ குணமாயிட்ட, அதனால உன்னோட ஃபேமிலியை நீ தேடலான்னு போற, ஆனா செல்ஃபியோட நிலைமை அவ வந்து இங்கதான் இருக்கணுமா என்ன? இல்ல, அப்படி இல்லை, நான் வந்து செல்ஃபியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட நம்ம செல்ஃபி அவங்க வெக்கப்பட்டு இருக்க நம்ம ரூவிக்கும் அவங்க பயங்கரமா சந்தோஷமாயிடுறான். இதனாலேயே நம்ம ரூவிக்கும் நம்ம செல்ஃபியை தள்ளி விட்டுறான். நம்ம செல்ஃபியை முன்னாடி போயிட்டு, ரூடியஸ் நீ வந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கோ, இதெல்லாம் கேட்டு நம்ம பிரின்சஸ் ஏரியலும் செல்ஃபி கிரேடட், எப்படியும் நீ வந்து ரூடியஸோட ஒய்ஃபா மாற போற, அப்போ நீ வந்து வேஷத்தை மாத்த தேவையில்ல, நீ வந்து இனிமே நீ சுகந்திரமா இருக்கலாம், ஆனா உன்னோட பேரை வச்சு நான் அங்க இங்கன்னு போறதுக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீ என்னோட பேரை வச்சு நீ நிறைய விஷயத்த பண்ணலாம். இதுக்கப்புறம் நாம செல்ஃபியும் பிரின்சஸ் ஏரியல் கொடுத்த அந்த கண்ணாடியை திரும்பவும் ரிட்டர்ன் தந்துடுறான். தேங்க்யூ பிரின்சஸ் ஏரியல், ரூவிக் உங்களோட ஹெல்ப்பும் எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிச்சு, ரொம்பவே நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும். இப்படி இவ சொல்கிறதோட இங்கே சீசன் டூவோட பார்ட் ஒன் முடியுது. இந்த மிஸ்கிடென்ஸே வந்து இங்கே முடியுது, அதாவது பார்ட் ஒன் தான் முடியுது, பார்ட் டூ இன்னமும் இருக்குது. பார்ட் டூ எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா ஏப்ரல் 2024 தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் அதுக்கும் கவலையப்பட தேவையில்ல, நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணுறேன் பார்ட் டூவை. அப்புறம் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த எபிசோடில் ஒரே ஒரு விஷயம் போச்சிருந்தது, நம்ம ரூவிக்கு வந்து இந்த ஃபுல் சீசனில் நம்ம ரூடியஸை பார்த்தாலே அவனுக்கு வயிறு எரியும், ஆனால் நம்ம ரூடியஸ்க்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சோடனே அவன் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணான். அவன் வந்து லவ் போஷன் கொடுத்தான், நிறையவே ஐடியாலாம் கொடுத்தான். சீசன் டூ பார்ட் டூவில் சொல்லப்போனால் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐரிஸையும் நம்ம செல்ஃபியும் நம்ம ரூடியஸ் பார்த்து என்ன சொல்ல போகிறான், ஏன்னா ஆல்ரெடி அவன் வாக்கு கொடுத்துட்டான் இந்த மாதிரி நம்ம செல்ஃபியை அவன் கல்யாணம் பண்ணுவான்னு. அப்போனா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்க போது. ஸோ சீசன் டூ பார்ட் டூக்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்க, இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த விடியோ தரம் முடிச்சனால நானும் இந்த விடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை ஏப்ரலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.